This is Bright Coaching Center. இங்க நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிறைய கால்ஸ் வந்திருந்தது. நான் போன வீடியோல சொல்லியிருந்தேன், தனி வீடியோ போறேன்னு சொல்லி. அதாவது அப்ளை பண்றதுக்கு நிறைய பேர் வந்து டிசி வச்சு அப்ளை பண்ணலாமா, கோர்ஸ் கம்ப்ளீட் வச்சு அப்ளை பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டுட்டே இருக்கீங்க. எயித் செம் வச்சு அப்ளை பண்ணலாமா கேள்வி கேட்குறீங்க. அதுக்கான பதில் தான் இந்த வீடியோ. ஓகேவா? ஆக்சுவலாக இது வந்து டிகிரி ஸ்டாண்டர்ட். நம்மளுக்கு வந்து எஸ்ஐ எக்ஸாம் வந்து டிகிரி ஸ்டாண்டர்டில் இருக்கவங்களுக்கு தான் எலிஜிபிள். டென்த்து மட்டும் எலிஜிபிள் அப்படின்னா, நீங்கள் வந்து டுவெல்த்து வச்சுருந்துக்கலாம், இல்லை ஆர்ட்ஸ் படிச்சுட்டு இருக்கும்போது கூட நீங்கள் வைக்கலாம். டென்த்து எலிஜிபிள் அப்படின்னா டிகிரி ஸ்டாண்டர்டில் நீங்கள் டிகிரி முடிச்சிருந்துக்கணும். முடிச்சிருந்து நான் இப்போ தான் ரிசல்ட் வந்தது அப்படின்னாலும் கன்சாலிடேட்டு ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட் கம்பல்சரி தேவை. ஓகேவா? எனக்கு இப்போ தான் சார் ஜூன் மாதத்தில் தான் ரிசல்ட் வந்துருக்குது. ஜூன் 30ஆம் தேதியே வந்து அப்ளை பண்ணுறது லாஸ்ட் டேட் வருது அப்படின்னா, நீங்கள் ரிசல்ட் வந்த 10 நாளைக்குள்ளே, அதாவது ரிசல்ட் வந்த ஒரு 5 டேஸ் இல்லைனா 6 டேஸ் கூட விட்டு நீங்கள் யூனிவர்சிட்டிக்கே டேரெக்டாக போனீங்கன்னு வைங்களேன். அண்ணாமலை யூனிவர்சிட்டி, அழகப்பா யூனிவர்சிட்டி, தஞ்சாவூர் யூனிவர்சிட்டி, அதாவது தஞ்சாவூர் தமிழ் பல்கலைக்கழகம், அந்த யூனிவர்சிட்டி, பெரியார், பாரதிதாசன், இவங்க எல்லாமே சரி, டேரெக்டாக நீங்கள் போனி லெட்டர் எழுதி கொடுக்கணும். ஓகேவா? லெட்டர் எழுதி கொடுத்து எனக்கு இந்த மாதிரி பிசியோட எஸ்ஐ நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு, எங்களுக்கு வந்து இதுக்கு நான் அப்ளை பண்ணுறதுக்கு எனக்கு காப்பி கொடுங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ரெக்யூஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்கள் கையில் டேரெக்டாகவே கொடுத்துருவாங்க. இது ஒரு சில இது வந்து காலேஜுக்கு வந்து உங்கள் கையில் கொடுப்பாங்க, இது நீங்கள் அங்கேயே வாங்கிக்கலாம். ஓகேவா? லெட்டர் எழுதி நேரில் கொடுங்க, ஆனால் ரிசல்ட் வந்த உடனே போகணும். இது நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா லாஸ்ட் டெட் எண்டில் வந்து நீங்கள் கால் பண்ணுறீங்க. இன்னும் வந்து முடிகிறதுக்குன்னு ஒரு 2 நாள் மட்டும்தான் இருக்குது. இப்போ போய் நீங்கள் அங்கே போய் அலைஞ்சிக்கிட்டு மன உளைச்சலுக்கு தான் ஆளாவீங்க. நீங்களே அவங்க எழுத்து அடித்தாங்க அப்படின்னா மன உளைச்சல் ஆகிடும். ஒரு சில பேர் பிஎஸ்டிஎம் அதை மாதிரி பார்த்துட்டு இருந்தாங்க. பிஎஸ்டிஎம்லாம் நிறைய பேர் அழகப்பா யூனிவர்சிட்டிக்கு நேராக போய் லெட்டர் எழுதி கொடுத்து அங்கேருந்து வாங்கிட்டு வந்தாங்க. ஓகேவா? அதனால் டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. இப்போ நீங்கள் வாங்கலை அப்படின்னாலும் டேரெக்டாக யூனிவர்சிட்டியே போயிருங்க. யூனிவர்சிட்டியில் போய் அங்கே என்ன ப்ரொசீஜர்னு கேளுங்க. அவங்கக்கிட்ட சலான் கேட்பாங்க, டிடி கேட்பாங்க, அதை எழுதி கொடுத்து லெட்டர் எழுதி கொடுத்து நோட்டிஃபிகேஷனை பின் பண்ணி கொடுங்க. பின் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா கன்சாலிடேட்டும் ப்ரொவிஷனலும் வந்துடும். அதை வச்சு தான் நீங்கள் அப்லோட் பண்ண முடியும். ஓகேவா? அப்லோட் பண்ணுறதுக்கு என்னென்ன தேவை அப்படின்னா, டிசி தேவை கிடையாது, கன்சல்டேட் தேவை கிடையாது, ஃபோட்டோ வேணும், சிக்னேச்சர் வேணும், ப்ளஸ் 10th 12th கம்யூனிட்டி. 10th 12th நீங்கள் என்ன மார்க் நம்பர் கொடுக்குறீங்க, சர்டிஃபிகேட் நம்பர்னா சர்டிஃபிகேட் நம்பர் தான் கொடுக்குறீங்க, உங்களோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கொடுக்கல. நிறைய பேர் கேள்வி என்ன கேட்குறீங்க அப்படின்னா, 8th செம்மில் இருக்கிற என்னோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கொடுக்கலாமா, கோர்ஸ் கம்ப்ளீட்டட் சர்டிஃபிகேட் வச்சுருக்கீங்க அதில் இருக்கிற ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரை கொடுக்கலாமா, அதாவது உங்களோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கொடுக்கலாமான்னு கேட்குறீங்க. 10th 12th சர்டிஃபிகேட் நம்பர் கேட்குறாங்க. எப்படி கோர்ஸ் கம்ப்ளீட்டட் டிசி இது டிகிரிக்கு மட்டும் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் போடுவீங்கன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். கோர்ஸ் கம்ப்ளீட்டடுக்கு அப்லோட் பண்ணி நீங்கள் எதுவுமே இல்லை, நான் அப்லோட் பண்ணி ஆகணும், சும்மா எழுதி ஆகணும்னா நீங்கள் வந்து கோர்ஸ் கம்ப்ளீட்டட் வைக்கலாம், வச்சு நீங்கள் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரை போடலாம். ஓகேவா? ஆனால் ப்ரொசீஜர் படி நீங்கள் உங்களுக்கு வேலை வேணும் அப்படின்னா 10th 12th கம்யூனிட்டி டிகிரி சர்டிஃபிகேட் வேணும். அப்படி டிகிரி இல்லை அப்படின்னா ப்ரொவிஷனல் வைக்கலாம், ப்ரொவிஷனலும் இல்லை அப்படின்னா கன்சாலிட். இந்த மூணில் ஏதாவது ஒன்று இருந்தால் மட்டும்தான் நீங்கள் எஸ்ஐ எக்ஸாமு எலிஜிபிள். நீங்கள் அப்ளை பண்ணி நீங்கள் அடுத்த ரவுண்டு எல்லாமே போகலாம். ஓகேவா? ப்ளஸ் பிஎஸ்டிஎம் வேணும்னாலும் நீங்கள் டிகிரி இல்லை அந்த காலேஜ் யூனிவர்சிட்டியில் போய் நீங்கள் வந்து பிஎஸ்டிஎம் தமிழ் மொழியில் நான் படித்தேன், 3 வருடங்கள் நான் படித்திருக்கேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒரு பிஎஸ்டிஎம் வாங்கி வச்சுருக்கணும். அதுவும் நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸ்போர்ட்ஸ் வேணும் அப்படின்னா ஸ்போர்ட்ஸில் உரிய அத்தாரிட்டியோட நீங்கள் சைன் வாங்கி வச்சுருக்கணும். இதெல்லாம் கரெக்டாக வச்சு அப்லோட் பண்ணால் மட்டும்தான் உங்களால் எக்ஸாமுக்கு வந்து எலிஜிபிள் ஆவீங்க. அடுத்த ஹால் டிக்கெட் வரும், நீங்கள் அடுத்தடுத்த ப்ரொசீஜர் போகலாம். ஒருவேளை நான் அதை தப்பாக பண்ணிட்டேன் சார், நான் கோர்ஸ் கம்ப்ளீட்டட் வச்சுட்டேன், ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரை நான் போட்டுட்டேன், எனக்கு வந்து ஹால் டிக்கெட் வருமா அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஓகேவா? ஹால் டிக்கெட் வரும், அதாவது நீங்கள் தப்பாக அப்லோட் பண்ணி இது பண்ணாலும் ஹால் டிக்கெட் வரும். நீங்கள் எக்ஸாம் எழுதினீங்க, அடுத்த ரவுண்டு போகும்போது, அதாவது நீங்கள் ரிட்டன் கிளியர் பண்ணிவிட்டு ஃபிசிக்கல் போகும்போது அங்கே சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் இருக்கும், அங்கேயே உங்களை ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. அடுத்தடுத்த ப்ராசஸ் தான் உங்களால் போக முடியாது. ஓகேவா? அதனால் ஹால் டிக்கெட் வருமானு கேட்டிங்கன்னா ஹால் டிக்கெட் வரும். உங்களால் அப்ளைவே பண்ண முடியல அப்படின்னா 8th செம் மார்க் ஷீட்டை வச்சு, சும்மா 8th செம்மோட மார்க் ஷீட் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வச்சு கூட, மேலே சர்டிஃபிகேட்டோட நம்பர் வச்சு கூட டேட்டை போட்டு நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஓகேவா? சும்மா எழுதி பார்க்குறன்றவங்க அப்ளை பண்ணலாம். நான் வேலைக்கு போகணும் அப்படின்றவங்களுக்கு இது செட் ஆகாது. 8th செம் வச்சுன்னா ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. நாங்கள் கஷ்டப்பட்டு படித்தேன், அங்கே போனேன், அங்கே போய் ரிஜெக்ட் பண்ணி அனுப்பிச்சு விட்டாங்க அப்படின்னு சொல்லி மன உளைச்சலுக்கு ஆளாயிருவீங்க. நான் இதுதான் சின்சியராக ட்ரை பண்ணுறவங்களுக்கு இந்த மெத்தட் ஒர்க் ஆகாது. ஓகேவா? நீங்கள் போய் யூனிவர்சிட்டியில் போய் லெட்டர் எழுதி கொடுத்து ஒரிஜினல் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வந்தால் ப்ரொவிஷனல் கன்சாலிடேட் டிகிரி இதில் ஏதாவது ஒன்று வாங்கிட்டு வந்து அப்லோட் பண்ணுறது தான் உங்களுக்கு சரியான வழியாக இருக்கும். நான் சும்மா எழுதி பார்த்தா போதுன்றவங்க 8th செம் இல்லைனா கன்சாலிடேட் வச்சு நீங்கள் அப்லோட் பண்ணி உங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் போடுங்க, இல்லைனா 8th செம்மோட மார்க் நம்பரை போட்டு அப்லோட் பண்ணிடுங்க. அப்லோட் பண்ணி நீங்கள் ஹால் டிக்கெட் வரும், நீங்கள் எக்ஸாம் எழுதலாம். இதில் எந்த வித மாற்று கருத்து இல்லை. ஹால் டிக்கெட் வருமா வராதான்னு உங்களுக்கு கேள்வி எழுப்பினா கண்டிப்பாக ஹால் டிக்கெட் வரும். இதை மாதிரி நடந்திருக்கு, அதாவது லாஸ்ட் இயரில் பசங்க அப்லோட் பண்ணி வந்திருக்கு. ஓகேவா? அதனால் இதில் நீங்கள் பயப்பட தேவையில்ல, அப்லோட் பண்ணி எழுதி பாருங்கள். சும்மா எழுதுகிறவங்கன்றாங்க எழுதி பாருங்கள், பார்ப்போம். இந்த டவுட் உங்களுக்கு கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். வேறு எதுவும் உங்களுக்கு டவுட் இருந்தது அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே? கிளியராக இருந்ததுதான். தேங்க்யூ.